Hi friends, welcome, back to Tamil Mithran. Bigg Boss Season 4 line ke eviction voting kana kadaisi naal. Ippa varaikkum Suchitra da romba least vote vaangi indha varam evict aagra mari irundhukanga. Idha thodarndhu innikku paathom appadina Balaji Suchitrava manikoonu task la seriya perform pannadukkaga jail la pottaanga. Teliva manikoonu task la kadaisiya vanda Bala, Ramya, Suchitra. Moonu perla rendu pera jail la podunga appdinu solliyum marubadiyum Bala modhalla irundhu aarambichaaru. மறுபடியும் பிக் பாஸ் கிட்ட கேளு அப்படின்னு ஆஜித் கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. இதுக்கு நடுவுல சுஜித்ரா பார்த்தோம் அப்படின்னா பாலா கூட ஜெயிலுக்கு போறோம் அப்படின்னு உள்ளூர நிறைய சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல நான் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்க நமக்கு பதிலா ரம்யாவோட பேரை சொல்லிட போறாங்களோ அப்படின்னு பதட்டத்திலேயே இருந்துட்டு இருந்தாங்க. எந்த ரெண்டு பேரை ஜெயில போடலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க சிவானி ஒரு பக்கம் தனியா உட்காந்துட்டு ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டு இருந்தாங்க. பாலா பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போறதே பிரச்சனையா இல்ல சுஜித்ரா கூட ஜெயிலுக்கு போறது பிரச்சனையா அப்படிங்கறது தெரியல. அதே நேரம் சிவானியும் பாலாவும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ரெண்டு பேரும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பாங்க. ஏற்கனவே செம்ம வெறுப்புல இருந்த பாலாவை மேலும் கிண்டல் பண்ணிட்டு சனம் ஒரு பக்கம் வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. இதனால பாலா காண்டானதை விட சிவானி தான் அதிகமா காண்டாயிட்டாங்க. அவரை தனியா விடுங்களே அப்படின்னு சொல்லி அழாத குறையா சனம் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா சுஜித்ராவும் பாலாவும் ஒரே ரூம்குள்ள வந்து சேர்ந்தாங்க. உள்ள வந்த பாலாவுக்கு சுஜித்ரா பேசினாலே பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி சோர்ந்து போன பாலா ஒரு கட்டத்துல தூங்கி போயிட பக்கத்துல இருந்த சுஜித்ரா விசிறி விட்டுட்டு தாளாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, சுஜித்ரா இந்த வாரம் வெளியே போகல அப்படின்னா மென்டலி பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. பாலாஜி மேல சுஜித்ராவுக்கு இருக்கிற அஃபெக்ஷன் சிவானி மேல இருக்கிற பொசிசிவ்னஸையும் தாண்டி அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ சுஜித்ரா வெளியே இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. பொதுவாக ஏற்கனவே கேப்டனாக இருந்தவங்க மறுபடியும் கேப்டன் ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை ரியோ போட்டியில் ஜெயிச்சு அடுத்த வாரம் கேப்டன் ஆயிட்டாரு. இந்த சீசன் ஆரம்பிச்சு 7 வாரங்களே ஆன நிலையில ரியோ 2வது முறையாக கேப்டன் ஆயிருக்காரு. அடுத்து ஹுண்டாய் காருக்கு விளம்பர டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. காருக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும், யார் எடுக்கிற ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்கோ அவங்க தான் வின்னர். இந்த டாஸ்கில் ஆரியும் சம்யுக்தாவும் வின் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து பாலாவும் சுஜித்ராவும் ஜெயிலிருந்து விடுதலையும் ஆனாங்க. இன்னைக்கு பாதி எபிசோடுக்கு மேல கொஞ்சம் போரிங்கா போன மாதிரியே இருந்துச்சு. நாளைக்கு கமல் சார் வருவாரு, விருமாண்டி கொஞ்சம், மகாநதி கொஞ்சம், ஹேராம் கொஞ்சம், அப்படியே பிளாஷ்பேக் போயிட்டு இந்த வார புத்தகத்துக்கான விரிவுரை கொஞ்சம் பேசிட்டு மணிக்கூண்டு டாஸ்க் பற்றி பேச ஆரம்பிச்சாலே ஒரு எபிசோட ஓட்டிடலாம். அடுத்து இங்க காதலா நட்பா இல்ல அண்ணன் தங்கச்சியான குழப்பத்தில் இருக்கிற பாலாஜி சிவானியை கொஞ்ச நேரம் லைட்டா கலாய்ச்சிட்டு பாலாஜி சுஜித்ரா சிவானிக்கு வழக்கம் போல அறிவுரைகளை டிப்ஸ் அப்படிங்கிற பேரில் சொல்லிட்டு எவிக்சன் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டா 2 நாட்களுக்கான எபிசோட்ஸ் முடிஞ்சிடும். இதை தாண்டி சுஜித்ரா தவிர இந்த வாரம் யாராவது எலிமினேட் ஆனால் அது பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.